ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனு சமையலறை. இன்றைக்கி அனு சமையலறையில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஹல்வா ரெசிபி. ஹல்வா அப்படின்னாலே நம்மளுக்கு யூஸ்வலாக கேரட் அல்வா, ஆப்பிள் அல்வா, பாதாம் அல்வா அதெல்லாம் தான் பண்ணுவோம். பட் இந்த ஹல்வா ஒரு வித்தியாசமான ஹல்வா. இந்த அடிக்கிற வெயிலுக்கு குழு குழுன்னு இந்த அல்வாவை பண்ணி சாப்பிட்டோன்னு வைங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த நேச்சுரல் கூலண்ட்டான பாதாம் பிசின் அல்வாவை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பாதாம் பிசின் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, இந்த ஸ்வீட் பாதாம் ட்ரீலேருந்து கிடைக்கிற கோந்து தான் நம்ம பாதாம் பிசின்னு சொல்லுவோம். மதுரையில் ஜிகர்தண்டாவில் தெரியாதவங்களே யாரும் இருக்க முடியாது. அந்த ஜிகர்தண்டாவில் இந்த பாதாம் பிசினை சேர்த்துருப்பாங்க. இது ஒரு இயற்கையான ஜெல்லிங்கிறதுனால உடம்பை ரொம்ப குளிர்ச்சியாக வச்சுருக்கும், மெமரி பவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வயிற்று உபாதைகளை இது போக்கும். இப்போது இந்த பாதாம் பிசின் அல்வாவை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் எங்கள் ஊரில் கொஞ்சம் சின்ன சின்னதாக கிடச்சிக்கிறதுனால ஒரு 2 ஸ்பூன் பாதாம் பிசினை ராத்திரியே ஊற வச்சுட்டேன். அது வந்து கொஞ்சம் பார்க்க கல் மாதிரி இருக்கும். ஊறினவுடனே அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜெல்லி ஃபார்முக்கு வந்துடும். இந்த மாதிரி பார்த்தீங்களா, இந்த பனிக்கட்டிலாம் இருக்குமே அந்த மாதிரி எப்படி இருக்குது பாருங்கள். அதனால தான் இது குளிர்ச்சியை தரும்னு நான் சொன்னேன். இப்போ இந்த பாதாம் பிசின் அல்வா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த பாதாம் பிசின் அல்வா செய்யறதுக்கு நம்மளுக்கு நல்லா 1¼ கப்பு மெஷின் கப்பில் பாதாம் பிசின் தேவைப்படும். 4-5 ஏலக்காய், கொஞ்சம் குங்குமப்பூ, அப்புறம் இதில் வாசனை டேஸ்ட்லாம் ஒன்றும் இருக்காதனால 1¼ கப்பு கோதுமை மாவு எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா இதில் வந்து எந்த ஒரு டேஸ்ட்டோ இல்லை ஒரு வாசனையோ எதுவுமே இருக்காது. அதுக்காகத்தான் நம்ம கோதுமை கொஞ்சம் ஏலக்காயெலாம் எடுத்திருக்கோம். அப்புறம் 1 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். ஏன்னா எனக்கு 3/4 கப்பே போதுமாக இருந்தது, வேணுங்கிறவ கொஞ்சம் அதே அளவு போட்டுக்கலாம். அப்புறம் டெக்கரேஷனுக்கு 4-5 பாதாம் எடுத்து வச்சுருக்கேன். 1 வானலியில் நல்லா 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கங்க. அந்த நெய்யில் 1¼ கப் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கோதுமை மாவு, அதை வந்து சிம்மில் வச்சு நல்லா செவக்க வறுத்துக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த கோதுமை மாவில் சிம்லே வச்சு வறுத்துக்கோங்க, தீச்சிடாதீங்க. இந்த மாதிரி நல்லா 1 பொன்னிறம் வந்த உடனே பக்கத்தில் கொஞ்சம் வெந்நீர் வச்சுக்கணும். அந்த வெந்நீரை விட்டு நல்லா அந்த கோதுமை மாவை வேக விடுங்க. எனக்கு இந்த 1/4 கப்பு கோதுமைக்கு வந்து 1¼ கப்பு தண்ணி தேவைப்பட்டது. ஸோ நல்லா வெந்நீர் வச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வேகும், அதுக்கு தான் வெந்நீர் போட்டுருக்கிறது. பச்சை தண்ணியில் போட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வேகாது. அதனால் 1¼ கப்லேருந்து 2 கப்பு தண்ணி போட்டு நல்லா இந்த கோதுமை மாவை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ நல்லா இந்த கோதுமை மாவு நல்லா உருண்டு திரண்டு வருது பாருங்கள். நல்லா இந்த கோதுமை மாவு வெந்தாச்சு அப்படின்னா பேனை விட்டு வெளியில் வரும், இந்த மாதிரி ஒட்டாமல். இப்போ இந்த பாதாம் வந்தாச்சுன்னு அர்த்தம். அப்படினால இந்த அல்வா வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் தான் வச்சு பண்ணணுங்க. இல்லை ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும். அப்புறம் அந்த கொஞ்சம் அந்த கன்சிஸ்டன்சி வரதுக்காக நான் 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் நல்லா அந்த கோதுமை மாவு நல்லா வெந்து பேனை விட்டு வருது பாருங்கள். இப்போ நல்லா உருண்டு திரண்டு வந்துருச்சு, கோதுமை மாவு நல்லா வெந்தாச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க 3¼ கப் பாதாம் பிசினை ஆட் பண்ணிக்கலாம். பாதாம் பீசனை நம்ம பச்சையாகவே சாப்பிட்றதுனால ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. பாதாம் பீசனை ஆட் பண்ணக்கப்புறமே உடனே இந்த 1 கப் சர்க்கரையை நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ நான் சர்க்கரையை ஆட் பண்ணிட்டேன். சர்க்கரையை போட்ட உடனே கொஞ்சோண்டு குங்குமப்பூ வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பொடிச்சு வச்ச ஏலக்காவையும் கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம சர்க்கரை போட்டுக்கிறதுனால கொஞ்சம் அல்வா வந்து நீர்த்து வரும். ஸோ அதுக்கப்புறம்தான் அது பதத்துக்கு வரும். ஸோ நீர்த்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா அதே மாதிரி கிண்டி கொடுத்துட்டே இருங்க. இப்போ சர்க்கரையை போட்ட உடனே கொஞ்சம் நீர்த்து வருது அல்வா. இப்போது கட்டி தட்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் விஸ்க் எடுத்து நல்லா கொஞ்சம் லம்ஸ் எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கலந்து விடணும். இப்போது நம்ம அல்வா பதம் வர வரைக்கும் நல்லா கிண்டிட்டு இருக்கணும். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அல்வா பதத்துக்கு வருது. பாதாம் பிசின் வந்து உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது. ஆனால் பாதாம் பிசினை ரொம்ப அளவுக்கு மீறி எடுத்தாலும் ஆபத்து.
ஸோ அதனால் அளவோடு சாப்பிட்டு பழகுங்க. பாதாம் பிசினை வாரத்துக்கு 3 தடவை எடுத்துக்கலாம். இது வெயிட் கெயினுக்கும் எடுத்துக்கலாம், வெயிட் லாஸ்க்கும் எடுத்துக்கலாம். வெயிட் கெயின் பண்ணுறவங்க இந்த மாதிரி அல்வா இல்லை ரோஸ் மில்க் இதெல்லாம் பண்ணி சாப்பிட்லாம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் எலுமிச்சம்பழத்தில் இந்த பாதாம் பிசினை கலந்து கொஞ்சம் போட்டு குடிச்சிங்கன்னா ஜூஸ் மாதிரி வெயிட் லாஸ்க்கு அதுக்கு உதவும். இப்போ பாருங்கள், நெய் இன்னும் கொஞ்சம் நான் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அல்வா நல்லா தக தக தகதன்னு மின்னுது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது பேனை விட்டு வருது பாருங்கள், இதுதான் அதோட பதம். இப்போ பாதாம் பிசின் அல்வா பேனை விட்டு நல்லா ஒட்டாமல் வருது பாருங்கள், இதுதான் அதோட பதம். கொஞ்சம் பாதாமை கட் பண்ணி கடைசியில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ டேஸ்டியான ஹெல்தியான பாதாம் பிசின் அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பாதாம் பிசின் அல்வா குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு வெயிட் கம்மியாக இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த பாதாம் பிசின் அல்வாவை ரொம்ப விருப்ப பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த வித்தியாசமான பாதாம் பிசின் அல்வா ரெசிபியை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். உங்களெல்லாம் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.